வடக்கன் திரைப்படத்தின் தலைப்பு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த தலைப்பை வந்து மாற்ற வேண்டும் என சென்சார் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படத்தின் இயக்குனர் நம்மளோடு இருக்கிறார் பாஸ்கர் சத்தி, அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இப்போ வடக்கன் அப்படின்ற தலைப்பை வந்து தணிக்கை குழு மாற்றணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து என்ன பேசுது, எதனால் வந்து தணிக்கை குழு இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க? வடக்கன் திரைப்படம் வந்து இங்கே வேலை செய்கிறாங்களே வட இந்திய தொழிலாளர்கள், அதில் ஒரு சிலரை பற்றி பேசுது. அவங்க வாழ்க்கையில் இங்கே எப்படி இருக்காங்க, அவங்க அந்த சமூகம் எப்படி பார்க்குதுங்கிற இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் தான் அது. அதை வந்து அந்த படம் பேசுது. படத்துக்கு டைட்டில் வந்து வடக்கன்னு, இப்போ நாங்கள் போன வருஷம் பிப்ரவரியில் ஷூட் ஆரம்பிக்கும் போது படப்பிடிப்பு துவங்குகிறதுன்னு வடக்கன் போட்டு ஆடெல்லாம் கொடுத்து வந்துட்டு இருந்துச்சு. பட் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் எங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, சென்சார் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களெல்லாம் ரொம்ப பாராட்டி கை கொடுத்து அப்படியே க்ளீனாக வழி அனுப்பிடுவாங்கன்னு தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். படம் பார்த்துட்டு அவங்களும் படம் பிடிச்சிருக்கு, சென்சாருடைய ரியாக்ஷன் வந்து படம் நல்லாயிருக்கு, பட் இந்த டைட்டில் ரொம்ப தப்பான டைட்டிலாக இருக்குங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், இது வந்து ஒரு சாராரை நீங்கள் பிரிக்கிற மாதிரி இருக்குது, வடக்கன் தெற்கன் அப்படி பிரிக்கிறீங்க, ஒரு பிரிவினையை உருவாக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அந்த வட மாநிலத்திலிருந்து தமிழகம் வந்து வேலை செய்கிற அந்த இளைஞர்களோ அல்லது அந்த மக்களை பற்றின படம் அப்படின்றது புரியுது. அதே போல் இது அவங்கள பாசிட்டிவாக தான் காமிச்சிருக்கீங்களா படத்தில்? எல்லா விதமாகவும் காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு சைடு இருக்க முடியாதுல்ல, அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. அவங்கள நெகட்டிவாக பார்க்குறவங்களும் படத்தில் இருக்காங்க, பாசிட்டிவாக பார்க்குறவங்களும் படத்தில் இருக்காங்க. இந்த ரெண்டு விதமான பாத்திரங்களும் படத்தில் இருக்குது. வடக்கன் அப்படின்ற ஒரு தலைப்பு அப்படின்றது ஏற்கனவே வந்து வட மாநிலத்தினருக்கு வந்து தமிழகத்தில் ஒரு தரப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வடக்கன் அப்படின்றது வந்து ஒரு கலாய்க்கக்கூடிய ஒரு சொல்லாக வந்து இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. அப்படி இருக்கும்போது இந்த தலைப்பை வச்சதும், ஏற்கனவே வந்து டீசர் வந்து நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க, அதில் நிறைய பார்த்தீங்கன்னா வடக்கன் 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 அப்படின்ற வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருக்கிறது. இது வந்து ஒரு எதிர்ப்பையோ அல்லது வந்து சென்சார் போர்டு சொல்கிற மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய அல்லது வந்து ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, முழுக்க இதை ஏற்றுக்க முடியாது. ஓரளவு நீ சொல்ல உண்மை இருக்குங்கிறதையும் நான் மறக்கல. என்ன காரணம்னா, வடக்கன்கிறது வைக்கும்போது எனக்கு இந்த இன்டென்ஷனே இல்லை. இவ்வளோ பிரச்சனை தலைப்பில் வரும்னா நான் அதை எதுக்கு வைக்க போகிறேன்? நான் வைக்கும்போது என் மனசில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. நான் அந்த படத்தை ஏன்னா இந்த கதைக்கு எது பொருத்தம் அப்படிங்கும்போது, பெரும்பாலான தமிழ் மக்கள் வந்து அவங்கள வந்து வடக்கேன்னு சொல்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க அவங்கள எப்படி கூப்பிட்றாங்களோ அப்படியே வச்சிடணும் வச்சுட்டேன். வச்சுட்டு அது ட்ராவல் ஆகி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு படம் வந்து டீசர் வந்து இங்கே நம்ம சமூகத்தில் வந்து வடக்கர்களை விதவிதமாக பார்க்குறாங்க, வெறுப்போடு பார்க்குறாங்க, ஒரு அந்நியமாக பார்க்குறாங்க, அவங்கள வந்து உழைப்பை சுரண்டுறாங்க, எல்லாமே நடக்குது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சாரார் வந்து அவங்கள எப்படி பேசுகிறாங்களோ அது அந்த டைலாக்ஸ் எல்லாம் டீசரில் வச்சுருந்தோம். அந்த டீசரில் அது முழுக்க ஒரு நெகட்டிவாக பார்த்துட்டாங்க எல்லாருமே, அந்த படம் இப்படி தான் இருக்க போட்டிருக்கு அப்படின்னு. அந்த படத்தில் அது மட்டும் இல்லை, அது ஒரு சின்ன ஒரு ட்ராப் தான், ஒரு பெரிய ஓஷனில் ஒரு ட்ராப் மாதிரி, பட் அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. பட் இப்போ யாரையும் பிரித்து பார்க்கணுன்றது ஒரு படைப்பள்ளியோட வேலையாக இருக்குது. எல்லாத்துலையும் நல்லது கெட்டது ஆராயிரம் தான் நம்ம வேலை. இந்த தலைப்பை வந்து மாற்ற வேண்டும் அப்படின்றது தணிக்கை குழுவோடைய கோரிக்கையா இருந்ததா இல்ல கட்டளையா இருந்ததா? கோரிக்கையவே அவங்க கட்டளையா சொன்னாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, ரொம்ப அன்போடையும் ரொம்ப மரியாதையோடையும் தான் எல்லாமே பண்ணாங்க. பட் அதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. நாங்க போராடிலாம் பார்த்தோம், அதுல இருக்க நியாயங்களை சொன்னோம். என்னன்னா, கலைப்படைப்பில் வந்து நீங்கள் கராரான விதிகளை அப்ளை பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில். என்ன விஷயம்னா, நீங்கள் ஒரு கணவன் மனைவியை வெறுக்கிறான் அப்படின்னு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மனைவியை அந்த கணவன் திட்டம் தான் செய்வான், திட்டும்போது சில வார்த்தைகளை சொல்லி திட்டுவான், சமூகத்தில் என்ன வார்த்தையை உபயோகிக்கிறோமோ அதை சொல்லி திட்டுவான். இந்த வார்த்தை தப்புங்கிறதுனால அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த கதையோட ஜீவன் அடிப்படும். இந்த விஷயம் தான் இதுலேயும் நடக்குது. இப்போ வந்து இந்த தலைப்பை வந்து மாற்றணும்னு சொல்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா? ஏதாவது மத்திய அரசு வந்து ஒரு தலையீடு இருக்கும், இல்லாத மத்திய அரசு வந்து தணிக்கை குழுவை நேரம் வந்து சொல்லலாம் அப்படின்னு அவங்க ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த மாற்ற சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு படைப்பாளியா? இல்லை, நான் அந்த மாதிரி யூகங்கள்லாம் பண்ணலை. ஏன்னா நான் நேரடியாக ரெண்டு பேர்கிட்ட தான் உரையாண்டா. ஒன்று வந்து அந்த படத்தை பார்த்த டீம், அவங்ககிட்ட பேசி இது இந்த தலைப்பு ஏன் முக்கியம்னு வலியுறுத்தினேன். அவங்க அவங்களுடைய காரணங்கள் எனக்கு சொன்னாங்க. அப்புறம் ரீஜனல் ஆஃபீஸர் அவர்கிட்ட பேசினோம், அவருமே இந்த காரணங்களால் நேராக இருக்கணும் அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காரணங்கள் வந்து முழுக்க நம்ம ஒரு படைப்பாளியாக ஏற்றுக்க முடியாட்டியும் கூட, அவங்க அந்த சேர்லேருந்து அந்த விதிகளை சொல்லும்போது அந்த விதிகளை மாற்றுங்கன்னு நமக்கு கேட்க முடியாது. நம்மளுடைய லிமிட்டேஷன் நமக்கு தெரியும், அவங்க எங்களுடைய கடமை, இது நாங்கள் பண்ண வேண்டிய வேலை அப்படின்றது அவங்க தெளிவாக இருக்காங்க. ரெண்டு தரப்பும் உறுதியாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து நம்ம தான் வந்து இந்த இடத்துல விட்டு கொடுக்கணும். ஸோ நாங்கள் விட்டு கொடுத்து டைப்பு மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் வந்து தலைப்பை மாற்றிருக்கீங்க, அதுக்கான சென்சார்லாம் வந்து முடிஞ்சிருச்சா? அந்த தலைப்புக்கு வந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் பரிசீலனையே பல தலைப்புகளை கொடுத்தோம், பல தலைப்புகள் ரிஜெக்ட் ஆச்சு, கடைசியில் ஒரு தலைப்புகள் அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, அதில் ஒன்று வைக்க போகிறோம்.
இப்ப இந்த படம் வந்த பின்னாடி எந்த விஷயம் இப்ப வந்து வட மாநிலர்களுடைய நிலையில வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஒரு தமிழகத்துல இருக்கக்கூடியதுல அவங்களுடைய பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வை வந்து மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கு? ஒரு படைப்பாளியாக வந்து நம்ம படம் வந்து ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தணும், நாலு பேர் பார்த்து அதை யோசிக்கணுங்கிறது தான் நோக்கம். ஏன்னா ஒரு படம் வந்து எல்லாத்தையும் மாற்றிடாது, எல்லார் மனநிலையும் மாற்றினா இன்றைக்கி சமூகமே ரொம்ப பிரகாசமாக இருக்கணும்ல. நம்ம சொல்கிற விஷயம் வந்து ஒரு பத்து பேரை பாதித்து இவன் சரியாக தானே சொல்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கினாலே எனக்கு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, படம் வந்து 24 தள்ளி போயிருக்கு, அதாவது இந்த வாரத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. எப்போ வந்து படம் வந்து வெளியே வரும், அதுக்கான முயற்சிகள் எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு? ஓரிரு வாரங்களில் வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மீட்டிங் நடக்குது. நாங்கள் ப்ரொடியூசர் வில்லிங்கசாமி சார், ப்ரொடியூசர் நாங்கள் எல்லாம் பேசி அதேமாக ஒன்று ரெண்டு வாரம் தான் தள்ளிப்படும், ரொம்பலாம் தள்ளி போகாது, ஓரிரு வாரத்தில் வந்துடும் படம். ஓகே, நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய படங்களுக்கு வந்து வசனம் எழுதியிருக்கீங்க, இணைய தொடர் அப்புறம் வந்து தொலைக்காட்சி தொடருக்கெல்லாம் வந்து எழுதியிருக்கீங்க. அதில் இருந்த சுதந்திரம் ஒன்று இருக்கும், நீங்கள் வந்து ஒரு ரைட்டராக அதில் வந்து நீங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துருப்பீங்க. இதில் வந்து கூடுதல் பொறுப்பாக வந்து இயக்குனர் அப்படின்றது, நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க? ஒரு இயக்குனராக நான் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கேன், நான் நினச்சதெல்லாம் வந்து பண்ண முடிஞ்சது, ரைட்டிங்கில் இருந்ததை விட டைரக்டராக நீங்கள் என்ன உணர்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா நான் ஒரு கதையை நினச்சேன், அந்த கதையை எழுதினேன், அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதை நான் என்ன மாதிரி நினச்சினோ அந்த படம் அதை விட சிறப்பாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு, ரொம்ப முழுமையாக ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார்.